நான் எம்எல்ஏவாக வெற்றி பெற்று வந்தால் டாஸ்மாக் கடையை மூடிவிடுவேன் என பயந்துதான் எனக்கு மக்கள் வாக்களிக்கவில்லை எனவும், டாஸ்மாக் பற்றி பேசாமல் இருந்திருந்தால் 15,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருப்பேன் எனவும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் திருமண நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அன்புமணி ராமதாஸ், இரண்டு திராவிட கட்சிகளும் மக்களை குடிகாரர்களாக மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள் எனவும், தற்போது மாணவர்களும் பெண்களும் மது பழக்கத்திற்கு அடிமையாகி வருகின்றனர் எனவும் குற்றம் சாட்டினார்.